அனைவருக்கும் வணக்கம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாண்டை புனித யோசேப்பின் ஆண்டாக அறிவித்துள்ளார் என்பது அனைவருக்கும் தெரியும். புனித யோசேப்பை பற்றி பேசுவதற்கு அதிகம் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் வளர்ச்சிக்கு எம் கொன்சாகா அனிமேஷன் மையத்தின் வழியாக உதவி செய்ய விரும்புகிறோம். சகோதரி ஆக்னஸ் கொடுக்கும் செய்தியை கவனிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. புனித யோசேப்பு ஒரு சிறந்த குடும்பத் தலைவர். புனித யோசேப்பு அன்பார்ந்த பொறுப்புள்ள தந்தை. தன் உழைப்பால் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தியவர். அன்னை மரியாளுக்கு ஒரு நல்ல கணவராக புரிந்து விட்டு கொடுத்து பாசத்துடன் வாழ்ந்த பண்பாளர். இயேசுவுக்கு நல்ல வளர்ப்பு தந்தையாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தி காத்து வந்தவர். அன்னை மரியாள் தன் கணவர் யோசேப்பை மதித்து எல்லா நிலையிலும் அவருக்கு ஏற்ற துணைவியாக வாழ்ந்தார். இயேசுவும் தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பு பிள்ளையாக திகழ்ந்தார். யோசேப்பின் தியாகமும் உழைப்பும் நேர்மையும் புரிதலும் அவரின் தலைமை பண்பை உயர்த்தி காட்டியது. இறை பயமும் கடமை உணர்வும் கொண்டு திருக்குடும்பத்தின் பண்புகளை பிரதிபலிக்கும் தமத்திருத்த உறவுடன் வாழ்ந்தவர். யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் யூத பெண்கள் அடிமையாக நடத்தப்பட்டனர். ஆனால் யோசேப்பு தன் மனைவி மரியாளுக்கு சுதந்திரம் கொடுத்து அன்புடனும் அக்கறையுடனும் பராமரித்து தேவையை உணர்ந்து உதவி செய்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தது இயேசுவுக்கு சிறந்த பாடமாக அமைந்தது. இன்று நம் குடும்பங்களில் குடும்பத் தலைவர் அன்பும் அக்கறையும் கொண்டு தன் உழைப்பால் தன் மனைவியையும் குழந்தைகளையும் பாசத்துடன் பராமரித்து குடும்பத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். மதிப்புடனும் மரியாதையுடனும் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து உதவி செய்து வாழும்போது இறைவனின் அன்பும் அருளும் ஆசீரும் குடும்பத்தில் தங்கும். பெற்றோரின் எடுத்துக்காட்டான வாழ்வு குழந்தைகளுக்கு பாடமாக அமையும். திருக்குடும்பத்தில் விளங்கிய அனைத்து பண்புகளும் நம் குடும்பங்களில் விளங்க இவ்வாண்டு நமக்கு உதவி செய்யும் ஆண்டாக திகழட்டும். திருக்குடும்பத்தின் தலைவரான புனித யோசேப்பு நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக.